ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். நம்ம சேனலில் எப்போவுமே வெயிட் லாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி புது எபிசோட் ஆரம்பிக்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வெயிட் லாஸ் சீரீஸில் நாம் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பிளேட்டிங்கில் எப்பயும் போல் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் பிளேட்டில் இருக்கணும். ஒரு ஒரு வேலைக்குமே 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். மெயினாக இந்த சீரீஸில் நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான ஹோம்மேட் ஃபுட்ஸ் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைதா, சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ்டு, அதாவது அவுட் சைட் ஃபுட்ஸ் எதுவும் இருக்காது. அதை தவிர்த்து நான் கொடுக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், டயபெட்டிக்ஸ், அப்புறம் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்குமே இந்த டயட் வந்து ஓரளவுக்கு சூட்டபிளாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வாங்கணுன்றது நான் நேற்றே வீடியோ போட்டுட்டேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க. மார்னிங் தூங்கி எழுந்திருச்ச உடனே 2 நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 நெல்லிக்காயும் தோல் சீவி நல்லா வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 அளவுக்கு தண்ணி சேர்த்து நாம துருவி வச்சிருந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கணும். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 போல் விட்டிங்கனாவே இந்த மாதிரி வரும். நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த டீயை வடிகட்டிக்கோங்க. இதை இன்னும் ஹெல்த்தியாக மாற்ற சியா சீட்ஸும் நான் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சிட்டேன். தூங்கி எழுந்திருச்ச உடனே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 1 போல் ஊற வச்ச சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதை நீங்கள் இப்படியே குடிச்சிடலாம். சில பேர் கேட்பீங்க ஸ்வீட்னர்ன்ட்டு, தேவைப்பட்டால் 1/2 அளவில் ஹனி சேர்த்துக்கோங்க. பட் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இப்படியே தான் குடிச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 1 போல் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 வெள்ளை உளுந்து, 1 வெந்தயம். இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி அலசி 7-8 போல் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து நைட்டு போல் ஊற வைப்பேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். வடிச்சிருங்க தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக. திருப்பி 1 அலசி எடுத்துக்கோங்க. மிக்சியோ இல்லை கிரைண்டர்லையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. 25 ஆச்சுனாவே இந்த மாதிரி வரும், மாவு நல்லா பொங்கி வரும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சு வழக்கம் போல் தான் ஃபெர்மெண்டேஷனுக்கு நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடுங்க. 3-4 நல்லா புளிச்சு வந்துடும். வாவ், எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வழக்கமாக ஆவியில் வேக வைக்கிற மாதிரி இட்லி போட்டு எடுக்க வேண்டியது தான். இதில் தோசையும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். பட் நான் ஏன் வந்து இட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நிறைய வந்து எண்ணெய் சேர்க்காமல் சாப்பிட முடியும் ஆவியில் வேக வைக்கிறதுன்றதுனால. ஈவன் மோர் இட் இஸ் ஹெல்தி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு இட்லி. நிறைய வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து இட்லி வெள்ளையாக இல்லாமல் இந்த மாதிரி சிறுதானிய உணவாக எடுத்துக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. பாருங்கள் பிட்டு காமிக்கிறேன், சரியான சாஃப்ட்டுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 சாப்பிட்டதே பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இட்லி சாப்பிட்ணுன்னா யார் வேணாலும் நல்லா சாப்பிடலாம். இது எல்லாருக்குமே ஈஸி கோயிங்கான டைஜஸ்டிவ் ஃபுட்டாக தான் இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் 2 இட்லி, 1 நிறைய வெங்காயம் தக்காளி சட்னி, 1/2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா 3 சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. மிட் மார்னிங் ஸ்நாக் 11 or 11:30 எல்லாருக்குமே வந்து ஏதாவது க்ரன்ச்சியாக சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் ஆர் கொய்யாக்காய். ஒன்றே ஒன்று எடுத்து ஊற வச்ச சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒர்க்குக்கு. ஸோ அதையே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். என் பையனுக்குமே இதான் கொடுப்பேன். சியா சீட்ஸ் ஆட் பண்ணாமல் கொடுப்பேன் என் பையனுக்கு கொடுக்கும்போது. சியா சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அது வந்து ஹை ஃபைபர்ஸ், உங்கள் வயிறை ரொம்ப நேரம் பசிக்க விடாமல் வச்சுருக்கோம். லஞ்சுக்கு 1 அளவில், அதாவது டவராக இருக்கும் இல்லையா காஃபி குடிக்கிற டவரா, அது தாங்க சைஸ். இங்கே வந்து போர்ஷன் வந்து கார்ப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ எடுத்துக்கணுன்ட்டு. நிறைய நம்ம சாப்பிட்ருவோம் ரைஸு, பார்த்திங்கன்னா அந்த காஃபி டவராக இருக்கும்ல அந்த டவராவில் இருக்கிறது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் டவரா செட்டு தாங்க. ஸோ எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். வெள்ளை சாதமாக நான் வடித்து, அதாவது ஓலை போட்டு வடித்து தான் சாப்பிடுவேன். குக்கரில் வச்சு சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்காது. 1 நிறைய கோஸ் பொரியல், சாம்பார், கூடவே வந்து ஒரே ஒரு வடை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலவே செஞ்ச வடை தான். ஈவினிங் 1/2 போல் காஃபி ஆர் டீ, சர்க்கரை இல்லாமல் தான். நாட்டு சர்க்கரை போடலாமா தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 வந்து சர்க்கரை ஆட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கம்மியாக சாப்பிட்டு பழகுங்க.
ஸோ அதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங். வெளியிலலாம் இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி என்னோட ஹாலே பாருங்கள், சின்னோண்டு ஹால் தான், அதில் நான் அப்படியே வாக் பண்ணிவிடுவேன். ஸோ டெய்லி என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன். டின்னருக்கு ஒரே ஒரு சாதா தோசைமாவும் என் பையனுக்காக நான் அரைச்சி வைப்பேன். ஸோ அதில் வந்து முட்டை தோசை சாப்பிடும் போல் டெம்ப்டிங்காக இருந்தது, அதனால் ஒரே ஒரு முட்டை தோசை தான், கூடவே வெங்காயம் தக்காளி அப்புறம் நிலக்கடலை அப்படியும் இல்லைன்னா வறுகடலை போட்டு அரைச்ச சட்னி. நான் ஏன் இந்த மாதிரி ஆட் பண்ணி சட்னி வகைகள் சாப்பிட்றேன்னா, காய்கறி நமக்கு போகணும். ஸோ ஆனியன் டொமேட்டோவை ராவாக சாலடாக சாப்பிட்றது நிறைய பேருக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் இப்படி சாப்பிட்றேன். உங்களுக்கு முட்டை தோசை வேணான்னா ரெண்டு சாதா தோசையாக எடுத்துக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஆனியன் தோசையாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு தோசையே வேணாம்னு நினச்சாலும் நீங்கள் ரோட்டி போல் எடுத்துக்கலாம், பட் வந்து அதெல்லாம் டைம் கன்சூமிங்காக இருக்கும், சேம் அமௌண்ட் ஆஃப் கார்ப்ஸ். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க? நான் ஆரம்ப காலத்தில் 63 kgs இருந்தேன், இப்போ வந்து 57.8-9 வந்து வேரி ஆகுது. எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளான ஒரு வெயிட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தாங்க என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும், இல்லைனா சுத்தமாக எனக்கு மோட்டிவேஷனே வராது. ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த சேனல் நான் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு ப்ராப்பரான ஒரு மாற்றம் வரணும் தான். இந்த வெயிட் லாஸ் சீரீஸ் ப்ரோக்ராமோட இடையில வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் பற்றின போட்காஸ்ட் வீடியோஸ் ஏதாவது தேவைன்னா நான் போடலான்னு இருக்கேன். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங், ரிலேஷன்ஷிப்போட இஷ்யூஸு, ரிலேஷன்ஷிப் பவுண்ட்ரிஸ், லோன்லினஸ், நமக்கு வாழ்க்கையில் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும், நமக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இதை பற்றி எல்லாமே நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும், உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைச்சா மட்டும்தான். ஸோ இது நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன என்ன மாதிரியான டாப்பிக்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, போட்காஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை பொறுத்து நம்மளோட அடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் டிசைன் பண்ணுவேன். அதனால் வெயிட் லாஸை விட்டுருவேனான்னு கேட்டிங்கன்னா, இல்லை டயட் வீடியோஸ் இருக்கும், இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த வீடியோலாம் நான் அட்ரஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பேச உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் பேச போகிறேன் எப்படி தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 8 இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கூடவே ஐ ஆம் அ கவுன்சிலர் அண்ட் அ லைஃப் கோச். என்னால் முடிஞ்ச ஸ்கூல்ஸ்க்கு போய் நான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே ஒர்க் ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்கில் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் நான் ட்ரை பண்ணி போட ஆரம்பிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.